ஹாய் வீவர்ஸ், 1998 ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே ஹிந்தி நடிகர்கள் நடத்திய மான் வேட்டையில் ஜோத்பூர் நீதிமன்றம் தனது அதிரடி தீர்ப்பை இன்று கூறியுள்ளது. அது பற்றிய முழு விவரங்களை தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். சல்மான்கான். 1998 ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே ஹம்சத் சாத் ஹைன் என்ற இந்தி படத்தின் படப்பிடிப்பு நடந்தது. இந்த படத்தில் சல்மான்கான் நடித்து வந்தார். இவருடன் இந்த படத்தில் சயிப் அலிகான், தபு, சோனாலி பிந்த்ரே, நீலம் ஆகியோரும் நடித்து வந்தனர். படப்பிடிப்பு முடிந்தவுடன் ஜோத்பூர் அருகே உள்ள கங்கனி என்ற காட்டுப்பகுதிக்கு சல்மான்கான் தனது ஜிப்சி காரில் சக நடிகர் நடிகர்களையும் அழைத்து சென்றார். துப்பாக்கியுடன் சென்ற சல்மான்கான் அந்த காட்டுப்பகுதியில் உள்ள அரிய வகை கருப்பு வகை மான்கள் இரண்டனை சுற்றார். தன்னுடைய வேட்டை விளையாட்டுக்கு அரிய வகை மான்கள் இறந்தன. சக நடிகர்கள் இதனை ஜிப்சி காரில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து ரசித்து வந்தனர். இதனால் சல்மான்கான் மீதும் மற்ற நடிகர்கள் நடிகைகள் மீதும் வடவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 51 குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜோத்பூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த 20 நடந்து வந்தது. இன்று மாஜிஸ்ட்ரேட் தேவ்குமார் காத்ரி தீர்ப்பை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். தீர்ப்பின்படி மான் வேட்டையை ஜிப்சி காரில் இருந்து வேடிக்கை பார்த்த நடிகர் சயிப் அலிகான், நடிகைகள் தபு, சோனாலி பிந்த்ரே, நீலம் ஆகியோர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றனர். தனது துப்பாக்கி மூலம் அரிய வகை கருப்பு இன மான்களை சுட்டுக் கொன்ற சல்மான்கானுக்கு 5 சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் கொடுத்து தீர்ப்பை வழங்கினார் மாஜிஸ்ட்ரேட் தேவ்குமார் காத்ரி. இதனால் சல்மான்கான் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டார்.